அனைவருக்கும் வணக்கம். சட்டமங்கலை தமக்கை அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடையில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல இலவச பொருட்கள் அறிவிக்கப்படும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மகளிர் உரிமைத் தொகை ₹1000 எந்த தேதி கொடுக்கப்படும், யாருக்கு கொடுக்கப்படும், யாருக்கு கொடுக்கப்படாது, இளமை படம் பிரீஃபாக பார்க்கலாம். மறக்க மஸ்க் படம் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமைத் தொகை ₹1000 பற்றியும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் பொருட்கள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க இருக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகம் மட்டுமே இல்லாமல் பிற மாநிலங்களில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல இலவச பொருட்கள் அறிவிக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக தமிழகத்தில் அதற்கான ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் மட்டுமே 5 வகையான ரேஷன் அட்டையில் 3 வகையான ரேஷன் அட்டைக்கு மட்டும் மானிய விரைவில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக 3 வகையான ரேஷன் அட்டை பிஹெச்எச் என்பிஹெச்எச் பிஹெச்எச்ஏஏஒய் அப்படின்ற 3 வகையான ரேஷன் அட்டைக்கு தற்போது இலவச பொருட்கள் வழங்கப்படும் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள். அதன்படி இப்போ தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள நியாய விடை கடைகள் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 கிலோ பாமாயில் இலவசமாக வழங்குவது குறித்து தமிழக அரசு ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. புது தகவல் ஒன்று தற்போது அமைச்சர் சங்கரமணி அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். அதாவது தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் விரைவில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டனர். இது தேங்காய் விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தும் என தற்போது அமைச்சர் சங்கரமணி அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். நியாய விலை கடைகள் மூலம் தேங்காய் எண்ணெய் விநியோகிக்கும் திட்டத்தை முதலில் நீலகிரி, தென்காசி, கன்னியாகுமரி, கோவை ஆகிய 4 மாவட்ட மக்களுக்கு அறிமுகப்படுத்த உள்ளதாக அவர்கள் தெரிவிக்கப்பட்டனர். அவர்கள் கொடுக்கும் வரவேற்பை பொறுத்து தமிழகம் முழுவதும் உள்ள மற்ற மாவட்டங்களுக்கு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக தற்போது அமைச்சர் சங்கரபாணி அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அமைச்சரின் இந்த அறிவிப்பு ஒரு புறம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியதாக அறிவிக்கப்பட்டனர். ஒருவேளை தேங்காய் எண்ணெய் விநியோகத்தை அரசு மேற்கொண்டால் பாமாயில் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படுமா என மக்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மகளிர் உரிமைத் தொகை ₹1000 எப்போது வழங்கப்படும் என மக்கள் மத்தியில் கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க. அதாவது வரக்கூடிய அக்டோபர் மாதம் 14 தேதி அனைவருடைய வங்கிக் கணக்கில் ₹1000 வர வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். ஆனாலும் இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் மாதத்திற்கு எத்தனை பேருக்கு ₹1000 கொடுக்கப்பட்டார்களோ அதைவிட கூடுதலான நபர்களுக்கு ₹1000 கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி யார் யாரெல்லாம் மீண்டும் விண்ணப்பித்தார்களோ அவர்களுக்கும் கட்டாயம் ₹1000 கொடுக்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்கவில்லை என்றால் கட்டாயம் மீண்டும் விண்ணப்பித்து விடுங்கள். மீண்டும் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ₹1000 கிடைக்கும். அவர் தகுதியான நபர்களாக இருந்தால் மட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் என தற்போது தமிழக அரசின் மூலமாக அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.